بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கணித்துக்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் சஹாபாக்கள் தொடர்பாக சஹாபாக்களுடைய காலத்தில் இடம்பெற்ற ஃபித்னாக்கள் தொடர்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகுப்புகளை ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அடிப்படையில் இந்த ஃபித்னா உண்டானதற்கு அல்லது குழப்பங்கள் உண்டானதற்கு காரணமாக இருந்த நபரை பற்றி பார்த்தோம். அவர் எந்த நோக்கத்திலே இப்படி செயற்பட்டார் என்பதை பற்றி பார்த்தோம். அதேபோன்று யூதர்களுடைய சதி, சத்தியத்துக்கு எதிரான சதி ஆரம்பகாலம் முதல் எவ்வாறு தொடர்ந்து வந்தது என்றும், கிறிஸ்தவ மதத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில், அதனை சின்னாபின்னமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எப்படி யூதர்கள் செயற்பட்டார்கள் என்றும், அதே மாதிரியான ஒரு நோக்கத்தில் இஸ்லாத்தை இல்லாமல் செய்வதற்காக வேண்டி அவர்கள் என்ன முயற்சி எடுத்தார்கள் என்றும் இமாம் இப்னு அபில் இஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறக்கூடிய ஒரு விளக்கத்தை சென்ற வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அதேபோன்று எப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படுகின்றாரோ அவருடைய கொலையைத் தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் பல்வேறுபட்ட பிரச்சினைகள், குழப்பங்கள், சூழ்நிலைகள் உண்டானது என்பது சம்பந்தமாகவும், அது தொடர்பாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள் கூறக்கூடிய ஒரு விளக்கத்தையும் இறுதி வகுப்பின் போது உங்களுக்கு நாங்கள் எடுத்து கூறினோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் அதோடு சம்பந்தப்பட்ட இறுதியாக நாங்கள் பார்த்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மல்லா அவருடைய அந்த கூற்றினுடைய தொடராக வரக்கூடிய விடயங்களை சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த கால சூழ்நிலையிலே வாழக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் பிரிவடைந்து பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பிலே காணப்பட்டது. ஒவ்வொரு வகையான நிலைப்பாட்டிலே மக்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது. அவருடைய கொலை சம்பவத்துக்கு பிறகு பல துயரமான செயல்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில் அரங்கேற்றப்பட்டது. இவர்களெல்லாம் சமூகத்திலே மோசமான நபர்களாக இருந்தார்களோ அந்த நபர்கள் பகிரங்கமாக சமூகத்துக்கு மத்தியில் வெளியாகி தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மோசமான செயல்களை அந்த சமூகத்துக்கு மத்தியிலே நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதே நேரத்தில் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே காணப்பட்ட நல்ல மனிதர்கள் கௌரவத்தை இழந்து அல்லது கௌரவம் கொடுக்கப்படாத நிலைமையில் இழிவடைய இந்த மக்களாக அல்லது இழிவாக கருதப்படக்கூடிய மக்களாக அவர்கள் மாறினார்கள் என்றும், அதே நேரத்திலே இவர்களெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை வரைக்கும் ஃபித்னாவை விரும்பக்கூடியவர்களாக இருந்து அந்த ஃபித்னாவை வெளிப்படுத்த முடியாமல் பலவீனப்பட்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு பிறகு உற்சாகமாக தாங்கள் விரும்பிய மாதிரி ஃபித்னாவை பரப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதேபோன்று உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலை வரைக்கும் தக்வாவுடைய விடயத்திலையும் சீர்திருத்தம் விடயத்திலும்
இது மாதிரி நல்ல நல்ல விடயத்திலும் உற்சாகமாக செயற்பட்ட மக்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையோடு தங்களுடைய செயற்பாடுகளை முடக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்றும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விளக்கத்தை சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மக்கள் ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமிக்கின்றார்கள். இந்த அலி ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த மட்டிலே அன்றைய தினத்திலே ஹிலாபத்துக்கு தகுதியான ஒரு நபராக இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹிலாபத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டாலும் கூட, அன்றைய காலநிலையிலே காணப்பட்ட அந்த சூழ்நிலை மாறாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை தொடர்ந்து சமூகத்திலே எப்படியான மாற்றங்கள் உண்டானதோ அந்த மாற்றம் அப்படியே இருந்து கொண்டே இருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் வேண்டும் என்று சொன்னால் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. அலி ரலியல்லாஹுடைய ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த மக்களுடைய சூழ்நிலை இவ்வாறு இருந்ததன் காரணமாக இன்னும் இன்னும் ஃபித்னாக்கள் தூண்டிவிடப்பட்டு கொண்டே இருந்தது. மக்கள் ஒரே கலிமாவிலே ஒன்று சேர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆரம்ப காலம் முதல் கட்டிக்காக்கப்பட்ட ஜமாஅத் அமைப்பு அப்படியே பிளவுபட்டு காணப்படக்கூடியதாக இருந்தது என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இது அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவை ஏற்ற நேரத்திலே முஸ்லீம் சமுதாயம் எவ்வாறு இருந்தது என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே தொடர்ந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சண்டைகளை பற்றி பேசுகிறார்கள். அதிலே முதலாவதாக முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள். இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த மட்டிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தார் என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சஹாபியாக இருக்கிறார், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சஹாபியாக இருக்கிறார். இரண்டு சஹாபாக்கள் பெரும் கூட்டங்களாக சேர்ந்து சண்டையிட்டதை வரலாறுலே நாங்கள் பார்க்கிறோம். அதில் வரலாறுலே மிகவும் ஒரு மாறாத ஒரு வடுவாக இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் சிஃபீன் யுத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் இந்த இரண்டு சஹாபாக்களுடைய படைகளும் சண்டையிட்டதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதை வைத்து இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள்ல உள்ள சஹாபாக்கள் இவ்வாறு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு சண்டை செய்திருக்கிறார்கள். இரண்டு சாராரிலும் மிக முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹுடைய பிரிவிலும் முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள், முஆவியா ரலியல்லாஹுடைய பிரிவிலும் முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இருவருடைய இந்த அலி ரலியல்லாஹுடைய நிலைப்பாட்டையும் முஆவியா ரலியல்லாஹுடைய நிலைப்பாட்டையும் கட்டாயம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உண்மையான நிலைப்பாட்டை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்களுடைய விடயத்தில் இவர்கள்லாம் சந்தேகங்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார்களோ அல்ல சந்தேகங்களை பரப்பி விட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சந்தேகங்களை நாங்களும் உள்வாங்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். அதனால இந்த இரண்டு சஹாபாக்களும் ஏன் சண்டை செய்தார்கள், இந்த இரண்டு சஹாபாக்களும் ஏனைய சஹாபாக்களை இணைத்துக் கொண்டு ஏன் யுத்தகலத்திலே சந்தித்தார்கள் என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த யுத்தகலத்திலே அவர்கள் இருவருடைய நிலைப்பாடும் எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே முஆவியா ரலியல்லாஹு தஆலாவை பொறுத்த மட்டிலே அவர்கள் தனக்கு பையத்து செய்ய வேண்டும் என்று மக்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கவில்லை. எப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களோடு சண்டை செய்தார்களோ அந்த சண்டை செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தனக்கு மக்கள் ஹிலாபத்தை தர வேண்டும், தன்னை ஹலீஃபாவாக தெரிவு செய்ய வேண்டும் என்று ஹிலாபத்து கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில அல்லது அந்த பதவி தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில ஒரு காலமும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
சண்டையிடவில்லை என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் பதவி ஆசைக்காக வேண்டியோ அல்லது அலி அலி அல்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹிலாபத் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது அலி அலி அல்லா அவர்களை விட தான் சிறந்தவர் என்ற நோக்கத்திலோ ஒரு காலமும் முஆவியா ரலி அல்லா அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலே முஆவியா ரலி அல்லாஹு தனவிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்தில் அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் ஆட்சிக்கு தகுதியானவரா, அவருக்கு அது மாதிரி ஆட்சி ஏற்றுக்கொள்வதற்கு சிறப்புகள் இருக்கிறதா என்று முஆவியா ரலி அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்ட நேரத்தில் முஆவியா ரலி அல்லாஹ் அவர்கள் அந்த கேள்வி கேட்ட மக்களிடத்திலே ஏற்றுக்கொண்டார்கள், அலி அலி அல்லாஹ்விடத்திலே சிறப்பு இருக்கிறது, அவருக்கு தகுதி இருக்கிறது, அவர் அந்தஸ்திலே மிகவும் மேலான ஒரு இடத்திலே இருக்கிறார் என்று அதே முஆவியா ரலி அல்லாஹ்விடத்தார்கள் தன்னுடைய நாவால கூட சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே முஆவியா ரலி அல்லாஹ்விடத்தால் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் இந்த அலி அலி அல்லாஹ்விடத்தார்கள். இந்த முஆவியா ரலி அல்லாஹ்விடத்தார்கள் தனக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும், அலிக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி எனக்குத்தான் உரிமையானது என்று அந்த நோக்கத்திலே ஒரு நாளும் முஆவியா ரலி அல்லாஹ்விடத்தார்கள் போராடவில்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே முஆவியா ரலி அல்லாஹ்விடத்தார்கள் அவர்களும் அவர்களோடு இருந்த தோழர்களையும் பொறுத்தமட்டில் அவர்கள் உண்மையிலே அலி அலி அல்லாஹ் அவர்களோடு திட்டம் தீட்டி ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும், அவர்களோடு சண்டை செய்ய வேண்டும், அவர்களை தோக்கடிக்க வேண்டும், இந்த அடிப்படையிலே ஒரு யுத்தத்தை தயார்படுத்தவும் இல்லை. மாற்றமாக நான் பின்னால சில காரணங்களை சொல்லுவேன், அந்த நோக்கங்கள்ல தான் இந்த யுத்தம் நடைபெற்றது, அதே அப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் இந்த யுத்தம் நடந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது இல்லாம இவராக முன் வந்து இப்படி ஒரு யுத்தத்தை செய்து காட்ட வேண்டும், தோக்கடித்து காட்ட வேண்டும், இப்படியான ஒரு நோக்கத்திலே அலி அலி அல்லாஹு தாலான் முஆவியா ரலி அல்லாஹு தாலான் அவர்களோ அவருடைய தோழர்களோ யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அலி அலி அல்லாஹு தாலா அவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப ஹலீஃபாவாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கட்டுப்பட வேண்டும். அவருடைய பொறுப்புக்களை வாரதனால எல்லோரும் அவருடைய சொல் அவருடைய ஏவல்களை எடுத்து நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் பொதுவாக ஒரு ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டால் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட நேரத்தில் அவர் தன்னுடைய ஹிலாபத்துக்கு கீழால் இந்த முஆவியா ரலி அல்லாஹு தாலா அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு ஹலீஃபாவை தவிர இரண்டு ஹலீஃபா வர முடியாது, ஒரே நேரத்தில் ஒரு ஹலீஃபா தான் இருக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையிலே தான் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில தனக்கு கீழால் இவர்கள் அனைவரும் வர வேண்டும் என்ற நோக்கத்துல இப்படி வராம இருக்கிற நேரத்தில் அவர்களை எப்படியாவது தன்னுடைய ஹிலாபத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அலி அலி அல்லாஹு தாலா அவர்கள் போரிட்டார்கள். இதுதான் அலி அலி அல்லாஹ் அவர்கள் சண்டை பிடித்ததுடைய நோக்கம். தனக்கு ஆட்சி தரப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் எல்லோரும் வர வேண்டும், யாரும் பிரிந்து சென்று அவர்கள் ஒரு குழுவோட செயற்படக்கூடாது, ஒரு ஹலீஃபா அந்த ஹலீஃபாவுக்கு எல்லாரும் வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் முஆவியா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் சண்டை செய்தார்கள், எப்படியாவது அவர்களை இந்த ஹிலாபத்துக்கு கீழால் கொண்டு வருவதற்காண்டி. இதுதான் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை பிடித்ததுடைய நோக்கமாக இருக்கிறது. முஆவியா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டை பிடித்ததுக்குரிய நோக்கம் என்னன்னு சொன்னால், உண்மையில உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கொலை செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்குரிய காரணத்தை கட்டாயம் ஒரு ஹலீஃபா தேடி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சூழல் குழப்பமான சூழலாக இருக்கிறது, ஃபித்னா கட்டவிழ்க்கப்பட்ட சூழலாக இருக்கிறது. எனவே ஹலீஃபாவாக வரக்கூடிய ஒருவர் முதலாவது அந்த ஃபித்னாவை இல்லாமல் செய்ய வேண்டும், அமைதியான ஒரு சூழலை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் முஆவியா ரலி அல்லாஹு தாலா அவர்களும் அவருடைய தோழர்களும் செயற்பட்டார்கள் என்பதை நாங்கள் வரலாறு ரீதியாக பார்க்கிறோம். என்றால் முஆவியா ரலி அல்லாஹ் சொல்றாங்க, உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்
அந்த அரசாங்கத்தில் இராணுவம் சம்பந்தப்பட்ட பொறுப்புக்கு பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருந்தவர் அலி ரலியல்லாஹு அவர்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் இராணுவம் சம்பந்தப்பட்ட பொறுப்புல இருக்கிற நேரத்தில் அவரை மீறி ஒரு கூட்டம் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அலி ரலியல்லாஹு அவர்களை எதிர்பார்த்து கொண்டு எங்களுக்கு இருக்க முடியாது. அவருக்கு கீழால இருந்து கொண்டு அல்லது அவரோடு இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு நடந்ததுதான் எங்களுக்கு நடக்கும். அதனால தகுதியான ஒரு ஆட்சியாளரை கொண்டு வர வேண்டும், அல்லது ஆட்சியாளராக வரக்கூடியவர் இந்த ஃபித்னாக்களுக்கு எதிராக போராடி இதை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் செயற்பட்டார்கள். சாரி, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் செயற்பட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், எப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள் இராணுவ பொறுப்போடு இருக்கிற நேரத்தில் அவரை மீறி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்தார்களோ அதே மாதிரி அவர் பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் அவரை மீறி எங்களுக்கு ஒரு ஆபத்து வராது என்பதில் எந்தவித ஒரு தடுப்பும் இருக்க முடியாது. அப்ப ஆபத்து வருவதை எதிர்பார்க்க முடியுமான ஒரு நிலையாக இருக்கிறதுனால இந்த ஃபித்னாக்காரர்களை ஒழிக்க வேண்டும், இந்த ஃபித்னாக்காரர்களுக்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்த வேண்டும், இதுதான் ஹலீஃபா செய்ய வேண்டிய வேலை என்ற ஒரு அடிப்படையில தான் என்ற ஒரு கோஷத்திலே தான் உஸ்மான் ரலி முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் செயற்பட்டார்கள். அப்ப உண்மையிலே ரெண்டு சாராருடைய நோக்கமும் வித்தியாசமானது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எல்லோருமே ஹிலாபத்துக்கு கீழால் வர வேண்டும், யாரு ஹிலாபத்துக்கு கீழால வராம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்ற நிலைப்பாட்டிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய தோழர்களும் இருந்தார்கள். அதே நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அவனுடைய தோழரின் நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், இப்புள்ள ஃபித்னாவை இல்லாமல் செய்துவிட வேண்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அந்த கொலை செய்யப்பட்டதுக்குரிய நியாயம் பெறப்பட வேண்டும், அது இல்லாம அது சீர் செய்யப்படாம அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் பிடிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல் நாங்க வந்து அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி கீழால வந்து சேருவோம் சொன்னால் நிச்சயமாக அந்த ஃபித்னாவிலே நாங்களும் அகப்படுவோம், எங்களுக்கும் ஆபத்துண்டாகும், எங்களுக்கும் பிரச்சனை உண்டாகும், அதனால இந்த பிரச்சனையை முடித்து விட வேண்டும் என்று சொல்லித்தான் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இதுதான் ரெண்டு சஹாபாக்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவங்க எதிர்பாராத விதமாக இப்படியான பல பிரச்சனைகளுக்கு, அதாவது யுத்தங்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானார்கள். அப்ப இதுதான் உண்மையான நோக்கமாக இருந்தது. அது இல்லாம முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கவில்லை. மாற்றமாக அந்த சூழ்நிலையை சீர் செய்யக்கூடிய நிலைமையில ஒரு ஹலீஃபா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த சூழ்நிலை உண்டாகிவிடும் என்று சொன்னால் அவர்கள் அலி ரலியல்லாஹு ஆட்சிக்கு கீழால வருவதாக சொல்லியிருந்தார்கள். அப்ப இதுதான் அவர்களுக்கு மத்தியில யுத்தங்கள் உண்டானதுக்குரிய காரணம் என்பதை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சஹாபாக்கள் இரண்டாக பிரிந்து அவர்களுக்கு மத்தியில யுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் எங்கட நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? இப்ப நான் பார்த்தோம், அலி ரலியல்லாஹு அவர்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி சண்டை செய்தார்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் எந்த நோக்கத்துக்காண்டி சண்டை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். ரெண்டு பேருடைய நோக்கமும் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அப்ப இது விடயத்தில் எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும்? எங்களுக்கு அவர்கள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருவரை சரிகாணுவதற்கோ, அல்லது அவங்களோட விடயத்திலே நாங்கள் தலையை நுழைத்து நாங்கள் தீர்ப்பு வழங்குவதற்கோ இப்படி ஏதாவது செயற்படுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம் சொன்னால், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் இது சம்பந்தமாக அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் இது விடயத்திலே ரெண்டு அம்சங்களை எங்களுக்கு சொல்கிறார்கள். அதுல முதலாவது என்னன்னு சொன்னால், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த ஃபித்னாவை பற்றி நாங்கள் பேசாமல் இருப்பது, அதை பத்தி கதைக்காமல் இருப்பது. ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியிலே ஃபித்னா நடந்த காலத்துக்கும் நாங்கள் வாழுகின்ற காலத்துக்கும் இடையில வெகு தூரம் காணப்படுகிறது. நாங்கள் யாருமே அவங்களோட இருந்ததில்லை. அவங்களோட காலத்துல நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக பலரும் பல வகையான அமைப்பிலே அறிவித்திருக்கிறார்கள், வரலாற்று நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். இவைகளை பார்த்து கொண்டு அதுல சிலது உண்மைகளாக இருக்கின்றன, சிலது பொய்களாக இருக்கின்றன, சிலது உண்மையோட மேலதிகமாக பல பொய்களை கலந்திருக்கிறார்கள். இப்படி
பல்வேறுபட்ட ஒரு குழப்பகரமான நிலைமையில தான் அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகள் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்குது. அப்ப இப்படியான நிலைமையில நாங்க அவங்கள பத்தி பேசுறத தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவர்களோடு முடிந்து விட்டது. அது அவர்களுக்குரிய தீர்ப்பை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் என்ற ஒரு நிலைப்பாடு தான் எங்களுக்கு பொருத்தமானது. இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாவிடத்தில் கூட முஆவியா ரலியல்லா அவர்கள் சரியான நிலைப்பாட்டில் இருந்தார்களா அல்லது அலி ரலியல்லா அவர்களா சரியான நிலைப்பாட்டில் இருந்தார்களா என்று சொல்லி கேட்கப்பட்ட நேரத்தில் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த ஃபித்னாவை என்னால் கதைக்க முடியாது. அவர்களுடைய வாள்களிலே பட்ட இரத்தத்தை எடுத்து என்னுடைய வாயிலே தேய்த்து கொள்ள நான் விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் பதில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதனால எங்களுடைய இமாம்கள் இது விடயத்திலே வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். நாங்க இப்படியான விடயங்களை பத்தி கதைக்க வேண்டிய அவசியம் அல்லது தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எப்போக்குமே சலாமத்தான ஒரு நிலைப்பாடு. அப்படி இல்லாம நாங்க அதுல அவர் சரி இவர் சரி அவருடைய நிலைப்பாடு இப்படிப்பட்டது இந்த நோக்கத்துல செயற்பட்டிருக்கிறார் இப்படியெல்லாம் நாங்கள் கதைக்க தொடங்குவோம்னு சொன்னால் ஷைத்தான் எங்களோட சேர்ந்து எங்களை சஹாபாக்களுடைய இடத்திலே ஒரு பிழையான நிலைப்பாட்டுக்கு கொண்டு போய் விட்டு விடுவான். கடைசியில சில சஹாபாக்கள் விடயத்திலே தப்பெண்ணம் கொண்டவர்களாகவும் சிலவர்கள் விடயத்திலே நல்லெண்ணம் கொண்டவர்களாகவும் நாங்கள் ஆகிவிடுவோம். இது உண்மையிலே பிழையான ஒரு நிலைப்பாடு. சஹாபாக்கள் விடயத்திலே ஒரு மூமினுடைய நிலைப்பாடு அவர்களை பற்றி நல்லது சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா குர்ஆனில் கூட சஹாபாக்கள் விடயத்திலே அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் நல்ல ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி ஒரு வசனத்தை கூட கூறியிருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், அதாவது சஹாபாக்களுக்கு பின்னால வந்தவர்கள் எப்படி சஹாபாக்கள் விடயத்திலே நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அவங்க அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். சஹாபாக்களுக்காண்டி எப்படி துவா செய்வார்கள்? ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுடைய ரப்பே எங்களை நீ மன்னிப்பாயாக. அதே மாதிரி எங்களுடைய சகோதரர்களான இந்த சஹாபாக்கள் சமூகத்தையும் நீ மன்னிப்பாயாக. அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால ஈமான்ல முந்தி சென்ற அந்த சஹாபாக்கள் கூட்டத்தை அந்த சகோதரர்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக சொல்லி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வார்கள். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன், அதே மாதிரி யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றி ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தாதே என்று அவர்கள் துவா செய்வார்கள். லில்லதீன ஆமனு, இந்த விசுவாசம் கொண்ட இந்த மக்கள் இருக்கிறாங்களே, எங்களுக்கு முன் சென்ற எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் விடயத்திலே வெறுப்புணர்வை ஏற்படுத்தாதே. ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம், எங்களுடைய ரப்பே நிச்சயமாக நீ மிக இரக்கமுடையவனாகவும் மிக கருணையுடையவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான். இதுதான் எங்களுடைய சஹாபாக்கள் விடயத்திலே எங்களுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்கான துவா செய்ய வேண்டும், யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் ஈமானில் முந்தி சென்ற இந்த எங்களுடைய சகோதரர்களை மன்னிப்பாயாக என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கான துவா செய்ய வேண்டும். அவர்கள் விடயத்திலே தப்பான ஒரு எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா செய்யணும். யா அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி தப்பான எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தாதே, அவர்களை பத்தி நல்லெண்ணத்தை உண்டாக்குன்னு சொல்லி துவா செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் சொல்றாங்க, அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில நடந்த யுத்தம் சம்பந்தமாக நிறைய வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. அந்த வரலாற்று குறிப்புகளை பார்க்கிற நேரத்தில் அதுல அவர்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகளை பொறுத்த மட்டும் அதை நான் இந்த இடத்துல பேசவில்லை. மாற்றமாக சஹாபாக்களை பற்றி தவறாக பேசக்கூடிய வரலாற்று குறிப்புகள் விடயத்தை பார்க்கிற நேரத்தில் அதுல எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நல்ல முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, சஹாபாக்களை பற்றி தப்பாக சொல்லப்பட்ட வரலாற்று குறிப்புகள் விடயத்திலே நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வரலாற்று குறிப்புகள்ல நிறைய வரலாற்று குறிப்புகள் பொய்யான வரலாற்று குறிப்புகளாக இருக்கின்றன. அதாவது சஹாபாக்களுடைய விரோதிகள் சஹாபாக்களுடைய கௌரவத்தை இல்லாமல் செய்யணும் என்பதற்காக வேண்டி
இட்டுக்கட்டிய வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அந்த பொய்களை, அந்த இட்டுக்கட்டுகளை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும், அதை நாங்கள் உள்வாங்க கூடாது. இது முதலாவது நிலைப்பாடு. இரண்டாவது நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், அவ்வாறு சொல்லப்பட்ட வரலாற்று குறிப்புகள்ல மேலதிகமாக சிலர்கள் கற்பனை செய்து சொன்ன விடயங்களும் இருக்கின்றன. அதே மாதிரி உண்மையிலே உண்மையான விடயத்தை குறைத்து சில பகுதியை சொல்லிவிட்டு சில பகுதியை சொல்லாமலும் இருந்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை பொறுத்த மட்டில் அதையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா வரலாறுல சொல்லப்பட்டதுல சிலது உண்மை இருக்கும், ஆனா முழுசா உண்மையை சொல்ல மாட்டார்கள், கொஞ்சத்தை குறைத்து சொல்லுவார்கள். சிலது என்ன செய்யும் சொன்னால், உண்மை இருக்கும், உண்மையோட மேலதிகமா இன்னும் சிலதை போட்டு அதை அனைத்தையும் உண்மை என்று காட்டுற அமைப்பிலையும் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இப்படியான வரலாற்று குறிப்புகள் எங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல அதன் பால் நாங்கள் திரும்பி பார்க்கவும் கூடாது, அதை விட்டும் நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் வரலாற்று குறிப்புகள்ல இன்னும் சில வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. அதுல உண்மையாக நடந்த சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சஹாபி அல்ல சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இப்படி ஒரு தவறு செய்தார்கள் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சொல்லப்பட்டிருக்கும் சொன்னால் அதை கூட நாங்கள் பெரிதிப்படுத்த கூடாது. ஏனென்று சொன்னால், சஹாபாக்கள் அன்றைய கால சூழ்நிலையில ஒவ்வொருவரும் இஜித்திஹாது செய்தார்கள். அந்த சூழலை பார்த்து விட்டு இஜித்தியாது செய்தார்கள். யாரோடு சத்தியம் இருக்கிறது, யார் அசத்தியவாதி என்று சொல்லி ஒவ்வொருவரும் இஜித்தியாது செய்தார்கள். சிலர்கள் அந்த இஜித்தியாதிலே சரியான முடிவை கண்டு சத்தியத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். இன்னும் சிலர்கள் இஜித்தியாதிலே தவறிழைத்து பிழையான நிலைப்பாட்டுள்ளவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் சாராம்சம். சஹாபாக்கள் இப்படி பிரிஞ்சு போனதுடைய சாராம்சம் இதுதான். அப்ப இஜித்தியாதுடைய விடயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதர் இஜித்தியாது செய்து அந்த இஜித்தியாதின் போது சரியான ஒரு முடிவை காணுவார் என்றால் அவருக்கு ரெண்டு கூலி. அதே நேரத்தில் பிழையான ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கூலி பாவம் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. இப்ப சஹாபாக்கள் இஜித்தியாது செய்தார்கள். சரியாக முடிவை கண்ட சஹாபாக்களுக்கு ரெண்டு கூலி இருக்கிறது. பிழையான முடிவை பெற்ற சஹாபாக்களை பொறுத்தமல்ல அவங்களுக்கு ஒரு கூலி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பிழை விட்டதற்காண்டி அல்லாவிடத்துல பாவம் கிடையாது என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில சஹாபாக்களை பார்க்க வேண்டும். பிழையான முடிவை எடுத்த சஹாபாக்களை நாங்கள் அவங்க இஜித்தியாதுல பிழை விட்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒழிய, அந்த பிழையை வைத்துக் கொண்டு அவர்களை குறை பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இது விடயத்தில் சொல்லப்படக்கூடிய மூணாவது நிலைப்பாடாக இருக்கிறது. அதே மாதிரி நாலாவது ஒரு நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், சஹாபாக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மனிதர்கள், நாங்களும் எப்படி மனிதர்களாக இருக்கிறோமோ அவங்களும் மனிதர்கள். மனிதன் என்ற அடிப்படையில எங்கள்ல தவறு உண்டாகும், இதை யாருக்கும் மறுக்க முடியாது. எங்களை பொறுத்தமன்ற நாங்க காலாகாலம் நன்மையை செய்யக்கூடியவங்களாகவும் இல்லை, நன்மையும் செய்கிறோம் பாவத்தையும் செய்கிறோம். அதே மாதிரியான சஹாபாக்களும் அவங்களும் மனிதர்கள், அவங்களும் நல்லதும் செய்திருக்கிறார்கள், சில நேரங்கள்ல மனிதன் அடிப்படையில் அவங்கள தவறுகள் நடந்திருக்குது. அப்ப மனிதன் என்ற அடிப்படையில் ஒருவர் தவறு செய்வார் என்றால் அந்த தவறை வைத்துக் கொண்டு நாங்கள் காலாகாலம் அவர்களை ஏச முடியாது, திட்ட முடியாது. சஹாபாக்களுடைய விடயத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், நாங்க தவறு விட்டோம் சொன்னால் அந்த தவறுக்காக வேண்டி தௌபா செய்து அதிலிருந்து மீண்டு திருந்த வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனா சஹாபாக்களை பொறுத்த மட்டில் அவங்க பிற்பட்ட கால பாதையில எவ்வளவு தவறு செய்தாலும் கூட அந்த தவறுகளுக்குரிய பரிகாரங்களை ரசூல்லாவோடு இருக்கிற காலத்தில் அவங்க செய்திருக்கிறார்கள். அப்ப அதனால அவங்க பிற்பட்ட கால பதில் ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தாலும் கூட, மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்திருந்தாலும் கூட அதுக்குரிய பரிகாரங்கள் ஏற்கனவே செய்து விட்டார்கள். அப்ப அதனால அந்த தவறுகள் அழியக்கூடிய தவறுகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில நாம பார்ப்போம்னு சொன்னால், சஹாபாக்களுடைய தௌபா சம்பந்தப்பட்ட ரிவாயத்தில் எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவங்களோட தௌபாக்கள் நிறைய காணப்படுகின்றன. அவர்கள் ஆரம்ப காலம் முதல் தௌபாவுடைய விடயத்திலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த தௌபாக்கள் அவர்களுடைய இந்த தவறுகளுக்கு பரிகாரமாக அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில சஹாபாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு சில சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால கூட சொல்லியிருப்பாங்க, இப்படியான சஹாபாக்களுக்கு இந்த சிறப்பு, இந்த சம்பவத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு இந்த சிறப்புன்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள்.
அதே மாதிரி பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள், பைஅத் ரிதுவானிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹு தஆலா மன்னிக்க தயாரா இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதாவது பைஅத் ரிதுவான் சம்பந்தப்பட்ட ரிவாயத்தை எடுத்து பாக்குற நேரத்துல அதுல ஈடுபட்ட சஹாபாக்கள் பின்னால எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹு தஆலா அதை மன்னிக்க தயாரா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படியெல்லாம் சிறப்புகள் சஹாபாக்களுக்கு இருக்கிற நேரத்துல அவங்க பிற்பட்ட கால பகுதியில ஒரு தவறு செய்தாலும் கூட அதுக்குரிய பரிகாரம் ஏற்கனவே அவர்கள் செய்திருக்கிறார்கள், அந்த சிறப்பை பெற்றிருக்கிறார்கள். அப்ப அதனால அந்த பாவம் செல்லுபடியற்ற ஒரு பாவமாக அல்ல அழிந்து போகக்கூடிய ஒரு பாவமாகத்தான் இருக்கும். அதை வைத்து அவர்களை குற்றம் பிடிக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் சொல்வதாக இருந்தால் சஹாபாக்களுடைய அமல்களை பொறுத்த மட்டும் எங்கட அமல்கள் மாதிரி அல்ல, எங்களை மாதிரியான ஒரு காலம் அவங்க உலகத்துல வாழ்ந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்திலே செய்யக்கூடிய அமல்கள் பல மடங்கான அமல்கள். அப்ப பல மடங்கான அமல்களுக்குரிய நன்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க சில தவறுகள் செய்தாலும் கூட அந்த தவறுகளுக்கு இடம் இல்லாமல் போய்விடும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்க செய்கிற அமல்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை விட அவங்களுடைய அமல்களுக்குரிய நன்மைகள் பல மடங்கான நன்மைகள். அப்ப அவங்க குறுகிய ஒரு காலம் உலகத்துல வாழ்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய சில சில பாவமான காரியங்கள் அழிந்து போகிற அளவுக்கு நிறைய நன்மைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி சொல்லுறார்கள், புகாரி முஸ்லிம்ல பதிவான ஒரு செய்தி, சஹாபாக்கள் அவங்க செஞ்ச தர்மத்தை பொறுத்த மட்டும் அந்த தர்மம் நாங்க செய்யற தர்மத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அவங்க ஒரு கையளவு, அதாவது ஒரு கையளவு ஒரு கோதுமையோ அல்ல ஒரு தானியத்தையோ தர்மம் செய்வார்கள் என்று சொன்னால் அந்த தர்மம் எந்த அளவுக்கு பெருமதியானது என்பதை பத்தி ரசூலுல்லாஹி சொல்லும்போது சொல்றாங்க, எங்கள் ஒருவர் ஒரு உஹது மலை அளவு தங்கத்தை எடுத்து தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மம் இந்த தர்மத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் ஒரு கை அளவு தர்மம் செஞ்சது அல்லாஹ்விடத்துல சிறப்புக்குரியதாக இருக்கிறது, எதை விட நாங்க ஒரு உஹது மலை அளவுக்கு பெரிய ஒரு தங்க மலை வந்து தர்மம் செய்யறோம். உண்மையிலே பாக்குற நேரத்துல உஹது மலை அளவு அது பெரிய ஒரு மலை, அந்த மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சிருக்கிறோம். சஹாபாக்கள் ஒரு கையளவு தர்மம் செய்திருக்கிறார்கள். பார்க்கிற யாராவது எப்படி யோசிப்பாங்கன்னு சொன்னால், இது பெரிய ஒரு மலை அளவு அதுவும் தங்கமா இருக்கிற, அப்ப இவருக்கு தான் கூட கூலி கிடைக்கணும் என்று நாங்க எதிர்பார்ப்போம். ஆனா ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க என்றால், நீங்க உஹது மலை அளவு ஒரு தங்க மலையை தர்மம் செஞ்சாலும் சஹாபாக்கள் அவங்களோட ரெண்டு கைகளையும் சேர்த்து செய்த அந்த தர்மத்துக்கு ஈடாகாதுன்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறிய ஒரு அமலை செய்தாலும், சிறிய ஒரு தர்மத்தை செய்தாலும் பெரிய நன்மையை கிடைக்கிற ஒரு ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இந்த சஹாபாக்கள் சமூகம். அப்ப அவங்களோட காலங்களில் இவ்வளவு தர்மங்கள் அவங்க செய்திருக்கிறார்கள், எவ்வளவு இபாதத்துகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அதெல்லாம் இப்ப நாங்க செய்யறதை விட பல பல மடங்கு பெருமதியானவைகளா இருக்குது. அப்ப இப்படியான நிலைமையில அவங்க அமளிபாத்துகள் செய்த நன்மை செய்த நன்மைகளை சம்பாதித்த இந்த சஹாபாக்கள் சமூகம் அவங்க செய்யக்கூடிய சில சில பாவமான காரியங்களை கொண்டு அவங்களை பாவதாரிகள் என்று எங்களுக்கு காட்ட முடியாது. மாற்றமாக அந்த பாவங்களுக்கு பெருமதியே இல்லை என்று சொல்ற அளவுக்கு அவங்க நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியில நடந்த அவங்க செய்த பாவமான செயல்கள், அவர்கள் செய்த குற்ற செயல்களை வைத்து அவங்களை குறை செய்ய முடியாது. அந்த குற்ற செயல்கள் அனைத்தும் அழிந்து போகின்ற அளவுக்கு அவர்கள் தான தர்மங்கள் நன்மைகளை செய்திருக்கிறார்கள், அதுக்குரிய பரிகாரங்களை செய்திருக்கிறார்கள். அதனால் அவைகளை வைத்தும் குறை பேச முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.